ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிலாக்ஸ் ஸ்டுடியோ இந்தியா. நான் உங்க ஆர்ஜே ஓவியா. இன்னைக்கு என்னவா கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைல் ஆப் மூலியமா தான் நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில ட்ரெயின் டிக்கெட்ஸும் ஆப்ல தான் நம்ம எல்லாருமே புக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல கூடுதலா ஒரு வசதி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ரயில்வேவின் முன் பதிவில்லாத டிக்கெட் பதிவு அமைப்பு, அதாவது UTS ஆப் மூலமா தான் பயணிகள் அவங்களோட சீசன் டிக்கெட்ஸ், மந்த்லி பாஸ், அப்புறம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் இது எல்லாத்தையும் புக் செய்ய முடியுது. ஸோ இதனால நம்ம ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அதே டைம் நம்ம டைமும் சேவ் ஆகுது. இந்த ஆப் மூலம் பயணிகள் மெயின் சிட்டி ஆர் டவுன் இல்லாத பகுதிகளில் ஒரு ரயில் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரை முன்பதிவில்லாத டிக்கெட்டுகளை பதிவு செய்ய முடிஞ்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ ஒரு ரயில் நிலையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் வரை நீடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மெயின் சிட்டி ஆர் டவுன்ல இந்த தூரம் வந்து 2 கிலோமீட்டர்லிருந்து 5 கிலோமீட்டர் வரை அதிகரிச்சிருக்காங்க. தினசரி பாசஞ்சர் ட்ரெயின்ல நீண்ட தூரம் ரயில்களிலும் ஜெனரல் கோச்ல பயணிக்கிற பயணிகளோட நீண்ட கால கோரிக்கையை ஏற்று இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ரயில்வே வாரியம் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா அறிவுறுத்தல் அனைத்து ரயில்வே மண்டலங்களுக்கும் ரயில்வே வாரியத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 5 கிலோமீட்டர் தூரம் கட்டுப்பாட்டை 10 கிலோமீட்டர் அளவுக்கு அதிகரிக்க விரும்பும் மண்டல ரயில்வே நிர்வாகங்கள் இது சம்பந்தமா ரயில்வே தகவல் அமைப்பு மையத்திற்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நமக்காக பண்ற கூடுதல் வசதிகள் நம்ம எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி உங்களுக்கு டாடா பபே சொல்றது. நான் உங்க ஆர்ஜே ஓவியா, ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. இது போல உடனுக்குடன் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா.